இந்த படம் வெற்றி பெறும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது என்னமோ வந்து ஜோக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இயக்குனர் அப்படி வெற்றிகளையே தந்து பழகிவிட்ட ஒரு இயக்குனர். இந்த படம் ஆரம்பித்த கதையை பற்றி எல்லாரும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நான் 2-3 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் என் பிள்ளைகிட்டே நான் கால் ஷீட் வாங்கி படம் பண்ணுறது. அப்படி ஒரு படம் எனக்கு கொடுப்பான்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்ன்னா, எனக்கு பெரிய டைரக்டர் கொடுங்க, பெரிய காம்பினேஷன் கொடுங்க, நான் வந்து கால் ஷீட் தரேன்னாரு. சரி, பெரிய டைரக்டர்னா யாருன்னு சரி தேடி தேடி பார்க்கும்போது என் கண்ணில் பட்டவர் ஏஆர் முருகதாஸ். அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது பெரிய அமௌண்ட் கேட்டார். நான் ஒன்றுமே பேசலை, தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் வேல்யூக்கு அவர் கேட்டார், அவருக்கு இருக்கிற வேல்யூக்கு அவங்கவுங்க கேட்குறாங்க. சினிமா உலகத்தில் எல்லாருமே டிமாண்ட் பண்ணுறது அவங்களுக்கு வேல்யூ இருக்கிறதுனால டிமாண்ட் பண்ணுறாங்க. வீட்டில் சும்மா உட்காந்துருந்தாங்கன்னா நம்ம போய் கூப்பிடவும் போகிறதில்ல, அவங்க டிமாண்டும் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த வேல்யூ வச்சுட்டு அவர் கேட்டார். நான் ஒன்றுமே பேசலை. சரி, விஜயும் ஏஆர் முருகதாஸும் சேர்ந்தால் எனக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும், அந்த லாபத்தில் கொஞ்சம் குறைஞ்சிட்டு போகுது அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். நான் ஒன்றுமே பேசலை. சரிப்பா, நான் ஏஆர் முருகதாஸ் அவர்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஓகேயா? அவருக்கு முதல்ல அட்வான்ஸ் பண்ணிட்டு வாங்க, நான் அட்வான்ஸ் வாங்குறேன். ரெண்டாவது கண்டிஷன். சரி, அவருக்கு அட்வான்ஸ் பண்ணியாச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் ஃபோன் பண்ணி, சார் அப்பா அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்களா? வாங்கிட்டேன் சார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். அப்பவும் கண்டிஷன் போடுறாரு, எனக்கு பெரிய ஒளிப்பதிவாளர் வேணும். சரிப்பா, பெரிய ஒளிப்பதிவாளர் கொடுத்தாச்சு. இப்படி ஒரு பெரிய கதாநாயகி வேணும். அவங்கள கஷ்டப்பட்டு தங்கதுரை இங்கே இருக்காரா இல்லையான்னு தெரியல. கதாநாயகிட்ட நம்ம ஈஸியாக கால் சீட்டை வாங்கிடலாம், அவர்கிட்ட வாங்க முடியாது. அவரை பிடிச்சி ரொம்ப பேசி கேசி வாங்கி இப்படி இத்தனை பேருக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அப்படி பண்ணிட்டு பாம்பேக்கு போய் ஒரு 3-4 மாதம் எங்கே தங்க போகிறாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் நிறையா ஃப்ளாட்ஸ்லாம் பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு ஆரம்பிக்கப்பட்ட படம். ஏன் திடீர்னு கைமாறிச்சு அப்படின்னு பலர் பல விதமாக எழுதுனாங்க எனக்கு. அது எது உண்மை எது பொய்ன்னு நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. நமக்கு என்ன வரணுமோ அது கடவுள் நமக்கு கொடுப்பாரு, அவ்வளோதான். கடவுள் தானே, நம்ம உழைக்கிறோம், கொடுக்குறதும் எடுக்கிறதும் அவர். அந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு. என்னுடைய நேச்சர் அப்படின்னா டென்ஷனே இல்லாமல் 1 கோடி நஷ்டமானா கூட ஒத்துக்கிறவேன், நான் ஏற்றுக்கிறவேன், கவலையே பட மாட்டேன். டென்ஷனோட 10 கோடி வந்தால் கூட எனக்கு அது சரியாக வராது, நான் ஒத்துக்க மாட்டேன். ஸோ எனக்கு என்னமோ ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்துச்சு. உடனே விஜய்கிட்ட சொல்லி, அப்பா நம்ம அடுத்து நம்ம படம் பண்ண வேண்டியவர் தானு சார், அவர்கிட்ட கொடுப்போம், அவர் என்னை விட நல்லா அந்த படத்தை பண்ணுவார். ஏன்னா நான் வந்து ஒரு டார்ச்சரான ஆள், எல்லாருக்குமே டார்ச்சர் கொடுப்பேன், ஆனால் ஒழுங்காக பண்ணுவேன். ஆனால் சினிமாவில் வந்து ஒழுங்காக பண்ணுறதுன்றது வந்து சமீப காலமாக அது கொஞ்சம் தவறான ஒரு இதாக இருக்குது. ஆனால் தானு சார் அப்படி இல்லை, எல்லாரையும் அணைச்சிக்கிட்டு யார் மனசும் நோக்காமல் எல்லாரையும் தம்பி தம்பின்னு கூப்பிட்டுக்கிட்டு அந்த பக்குவம் எனக்கு இன்னும் வரல. ஸோ அந்த பக்குவமான ஒரு தயாரிப்பாளரை தேர்ந்தெடுத்து சொல்லையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாம்பேக்கு போய் இந்த முழு படத்துக்கும் எத்தனை தரம் பாம்பேக்கு போனார்னு எனக்கு தெரியலப்பா. சார் பார்த்துருக்கீங்களா சார் அவரை பாம்பேயில்? நான் இருந்தேன்னா அவ்வளோதான் சார்.
காலையிலும் சாயந்தரம் வரைக்கும் என் மூஞ்சியை பார்த்தே நீங்கள் கடுப்பாக இருப்பீங்க. என்னடா இங்கே வந்து உட்காந்துடுறாரு உட்காந்துடுறாரு, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, இது ஒரு ஜாலியான ஒரு ஃபங்க்ஷன், ஜாலியாக ஒரு வெற்றியான ஒரு ஃபங்க்ஷனில் கிடைக்க போகின்ற வெற்றியை முன்னே தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். ஆனால் நான் எப்போவுமே எப்படி அந்த சின்ன குதிரைங்க மேலே ஏறி சவாரி பண்ணி அந்த குதிரை நம்ம கண்ட்ரோல்லையே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நானும். அதனால் விட்டாலும் சரி வந்தாலும் சரி, இப்போ ஒரு நம்பிக்கையில் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வயசுலையும் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லை, ஜெயிப்பேன் என்ற நம்பிக்கை. மனுஷன் கடைசி வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஆகவே இந்த தாமதமாக வந்ததுக்கு மன்னிச்சுக்குங்க. நான் இங்கே வந்தாலும் வரலைனாலும் வெற்றி நிச்சயிக்கப்பட்ட வெற்றி, இந்த படம் எழுதப்பட்ட வெற்றி. என்னைக்கு நான் ஏஆர் முருகதாஸுக்கு அந்த அட்வான்ஸை கொடுத்தனோ அன்னைக்கு எழுதியாச்சு ஒரு வெற்றி படம், விஜய்க்கு ஒரு பெரிய வெற்றி படம், பெரிய. நான் என்ன ஏதுன்னு தெரியல, ஆனால் வந்து இசையமைப்பாளர் நண்பர் ஆரிஸ் சார் சொன்னதாக கேள்வி, அவர் சொன்னாரா இல்லையான்னு அவர் தான் மைக்கில் வந்து சொல்லணும். நான் படம் பார்த்தேன், 10 காக்க காக்க மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் சொன்னாராம். இது நாங்கள் சொல்கிறத விட, ஒரு ஹீரோ சொல்கிறத விட, ஒரு இயக்குனர் சொல்கிறத விட, புதுசாக பார்க்குற ஒரு இசையமைப்பாளர் அந்த படத்தை பார்த்து ஒரு கமெண்ட் அடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக, அது வந்து அவரும் வந்து கடவுளை நேசிக்கிறவர். கடவுளுக்கு பயப்படுறதுன்றது வேற, நேசிக்கிறதுன்றது வேற. கடவுளை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சிலர், அதில் அவர் ஒருத்தர். அவர் சொன்னதாக கேள்வி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் யார்கிட்டையும் சொல்லலை, உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், என் மனைவிட்டு கூட சொல்லலை. நேற்று காலையிலையும் முந்தைய நாள் காலையிலையும் சொன்னதாக எனக்கு தயாரிப்பாளர் சொன்னார். அப்படியே சந்தோஷமாக இருந்துச்சு. வேற என்னங்க வேணும், நம்ம படம் எடுக்கிறோமா இல்லையா அப்படின்றது இல்லை. என்னுடைய மகனுடைய ஒவ்வொரு வெற்றியும் என்னை ஒரு படி மேலே போய் ஏற்றிக்கிட்டே இருக்குது, அவ்வளோதான். ஆனால் அதே நேரத்தில் என்னென்னா, இங்கே வெளி வட்டாரத்தில் விஜய் நடிகனாக பிறந்த பிறகுதான் நான் என்னமோ பிறந்த மாதிரி. இப்போ சங்கத்தில் போனால், ஐயா அவர் விஜயுடைய அப்பாப்பா, அவர் விஜய்க்கு தான் பண்ணுவார் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இது ஒரு கஷ்டமாக இருக்கு எனக்கு. இந்த பாருங்க, இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு நான் ரெண்டு ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். ஆகவே எனக்கு பெரிய தயாரிப்பாளர்கள் சின்ன தயாரிப்பாளர்கள் என்ற வித்தியாசம் கிடையாது, பெரிய நடிகர்கள் சின்ன நடிகர்கள் என்ற வித்தியாசம் கிடையாது, பெரிய இயக்குனர்கள் சின்ன இயக்குனர்கள் என்ற வித்தியாசம் கிடையாது. எனக்கு மட்டுமல்ல, இப்போது இருக்கின்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. யாரும் தப்பாக எடுத்துக்கிட்டு அதை என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இது ஒரு உதாரணம், அதையெல்லாம் கலந்துட்டு தான் வந்தேன். முடிய போகுது அப்படின்றாங்க எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி, அதட்டுறாங்க முடிய போகுது வரீங்களா இல்லையான்னு. எப்படி வர்றது, அங்கேருந்து ஹெலிகாப்டரில் வர முடியாது, இங்கே காரில் தான் வர முடியும். ஆகவே இந்த என் மகனுக்கு ஒரு மாபெரும், அதாவது நிச்சயமாக சொல்கிறேன், இதுவரை விஜய் அவர்களுடைய வாழ்க்கையிலே நான் படம் பார்க்கல, தெரியாது, எனக்கு கதை தெரியும். ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்து விட்ட ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கும் அந்த யூனிட்டை சேர்ந்த நண்பர்களுக்கும் ரொம்ப அழகான நிகழ்ச்சி நான் வரும்போது இங்கே நடந்துச்சு. அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் நிற்க வச்சு அவர் வந்து மரியாதை பண்ணிட்டு இருந்தார். எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஏன்னா அவங்க தான் நமக்கு பேக்கிங். ஒரு படத்தினுடைய வெற்றி இயக்குனர்கிட்ட மட்டும் அல்ல, நிச்சயமா இல்லை, அந்த யூனிட்ல இருக்கு, அதுலேயும் முக்கியமா அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட இருக்கு. ஒரு ஒரு அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் நினைச்சாங்கன்னா ஒரு இயக்குனரை அழிச்சிடலாம்,
தாளம் போட்டு தாளம் போட்டு. அவங்க நினைச்சாங்கன்னா அந்த இயக்குனர் உச்சத்தில் கொண்டு வச்சிடலாம், நீ சே இது தப்பு அது தப்பு அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணி பண்ணி. அதை அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பண்ணணும். என்னுடைய படத்தில் நான் வந்து கடைசியாக ரெண்டு படத்தில் உதவி இயக்குனர்கள் போடுறதில்ல, அவங்கள நாளைய இயக்குனர்கள்னு போடுறேன். ஏன்னா நிச்சயமாக அவர்கள் நாளைய இயக்குனர்களாக வரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அப்படி போடுறேன் அந்த டைட்டில்லையே, நாளைய இயக்குனர்கள் அவர்கள். ஒருத்தர் அடுத்த மாதம் டைரக்டர் ஆகலாம், இன்னொருத்தர் அடுத்த வருஷம் டைரக்டர் ஆகலாம், இல்லைனா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு டைரக்டர் ஆகலாம். ஆகவே ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்தது. என்றைக்கு சக தோழர்களை மதிக்கின்ற ஒரு கலைஞன், அந்த கலைஞனுக்கு எப்போதும் வெற்றி நிச்சயம் என்று நான் சொல்லி இந்த ஒரு நல்ல படத்தை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.